ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு. ஆக்சுவலி நாங்கள் ஏன் வெளியில் வந்தோம், இதெல்லாம் நான் ஏன் ஷூட் பண்ணுறேன், இது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி திருச்சி மாவட்டம் மணப்பாறை. ஸோ இங்கே இந்த ஏரியாவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த நிகழ்வு எல்லாருக்குமே ஒரு பெரிய துயரம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்னென்னா, சுஜித்தோட விஷயம். ஸோ நாங்கள் வீட்லேயே வந்துட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த டிவிலேயே உட்காந்துருக்கோம். ஸோ தலைவலி ரொம்ப வருது எங்களுக்கு. ஸோ என்னாச்சு என்னாச்சுன்னு டிவியை விட்டுட்டு எங்களால் வேறு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, சமைக்க முடியல, சாப்பிடக்கூட முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசித்தோம். ஸோ முன்னாள் நாள் நைட்டு தீபாவளி அன்னைக்கு நான் இது வரைக்கும், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட் எங்கள் ஊரில் நான் வெளியில் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில் வந்திருக்கேன். ஸோ வெளியில் வந்ததுக்கு ரெண்டு ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு வீட்லேயே உட்காந்துருந்தோம் அப்படின்னா சுஜித்தை பற்றின நியூஸை நாங்கள் கேட்டுகிட்டே ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் வந்துட்டு தம்பியை கவனிக்க முடியல, அது ஒரு ரீசனாக இருந்துச்சு. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்தோம் அப்படின்னா ஊர் வந்துட்டு எப்படி இருக்குது. ஏன்னா வந்துட்டு அங்கேருந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் ஊர் ஜிஹெச்சுக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு வந்தாகணும். அப்படி இருக்கும்போது எங்களோட ரோடு வந்துட்டு எந்த கண்டிஷனில் இருக்குது, அதாவது வந்துட்டு கூட்டமாக இருக்கா இல்லை வந்துட்டு கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெளியில் வந்தோம் முன்னாடி நாள் நைட்டு. ஸோ வந்து பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க வர்றது வந்துட்டு பைபாஸில் வருவாங்க. ஸோ வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு கூட்டம் ஒரு எப்படி சொல்கிறது 50% அளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு மூவ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஜிஹெச்சுக்கு போகிற வழி பார்த்திங்க அப்படின்னா மெயினாக டவுனுக்குள்ளே தான். பட் ஆனால் அந்த டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் காட்டின வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டவுனுக்குள்ளே காட்டின வீடியோ தான். ஸோ டவுனுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு, ஒரு டூ வீலரில் எங்கனாலே போக முடியல, எப்படி ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகும் அப்படின்னு யோசித்தோம். பட் ஆனால் நியூஸில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி காப்பாற்றிட்டோம், ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா எல்லா வண்டியும் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு. பட் நிப்பாட்டினா கூட கண்டிப்பாக வந்துட்டு ஆம்புலன்ஸ் போக முடியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. மணப்பாறையா அப்படின்ற மாதிரியான ஒரு ரஷ்ஷு. பட் ஆனால் அதுக்கு எதுவுமே வழி இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுனுக்குள்ளே போகிற ரூட்டு. ஸோ நாங்கள் போனது சுஜித்தோட அந்த நிலைமையை பார்க்குறதுக்காக இருந்தாலும், ஏன்னா வீட்டில் எங்களால் சமைக்க முடியல, எதுவும் முடியல, அதனால் வெளியில் சாப்பிட்லாம், கொஞ்சம் மைண்டை வந்துட்டு டைவெர்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்துட்டு ஷியூரிட்டி கொடுத்துருந்தேன், ஒரு ஹோட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அங்கே நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி ஷியூரிட்டி கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு சரி சாட்டர்டே நைட் நம்ம போகலாம், ஏன்னா வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு அமாவாசை தீபாவளி அன்னைக்கு. ஸோ சாப்பிட முடியாது நான்வெஜ், அதனால் இன்றைக்கி நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு தம்பியோட பர்த்டே விலாக் பார்த்துருப்பீங்க, மஞ்ச் பேக்கரி அப்படின்ற கடையிலேருந்து தான் நான் வந்துட்டு தம்பிக்கு கேக் வாங்கியிருந்தேன். அந்த ஷாப்போட ஓனர் தான் வந்துட்டு இந்த ஒரு மெஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மெஸ் ஆக்சுவலி கிடையாது, இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஏசி ஹோட்டல். ஆக்சுவலி மணப்பாறையில் பால் சொசைட்டின்னு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது ஃபிஷ் சில்லி, அடுத்து வந்துட்டு நண்டு லாலிபாப், கிராப் லாலிபாப், அப்புறம் வந்துட்டு மிக்சர் நான்வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் வந்துட்டு பரோட்டா, அப்புறம் இதில் நான் காட்டாதது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்பிக்யூ. ஸோ பார்பிக்யூ வந்துட்டு ஹாஃப் எடுத்திருந்தோம். பட் என்ன நல்லா வந்துட்டு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் எல்லாமே டக் டக்குன்னு சாப்பிட்டனால வீடியோ ஷூட் பண்ண முடியல, சாரி. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எதுலேயுமே குறையே கிடையாது, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் கிராப் லாலிபாப் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. செகண்ட் டைமாக நான் வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் நான் பனானா லீஃபில் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு பட்டாசுலாம் வாங்கலாம் அப்படின்னு வெளியில் வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு, வெடியெலாம் வாங்கலை, ஏன்னா அவனுக்கு வெடி வைக்கிற வயசும் கிடையாது, நாங்களும் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் பட்டாசு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுவே பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் போயிட்டு 3 மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. எங்கள் ஊர் டவுனுக்குள்ளேருந்து ஊருக்குள்ளே சுற்றிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு.
ஸோ வீட்டுக்கு வந்து தம்பி வந்துட்டு பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தான். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு புதுசாக வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தூக்கி போட்டால் வந்துட்டு வெடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ பேர் மேஜிக் ட்ரிக் ஆங்க்ரி பேர்ட்ஸ் அப்படின்னு வந்துருந்துச்சு. பட் ஆனால் இது டோட்லி வேஸ்ட். இது ஒரு டப்பா வந்துட்டு 50 ரூபாய் இதோட விலை. பட் ஆனால் இது டோட்டலாக வேஸ்ட்டு. தூக்கி போட்டால் ஒன்று உடையுது, ஒன்று வெடிக்குது, ஒன்று வெடிக்க மாட்டேங்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு அவங்க சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இதில் ஒன்றும் எஃபெக்டாகவும் தெரியல, நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இதுக்கு வந்துட்டு என்னோடய பாயிண்ட் வந்துட்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 100க்கு ஒரு 10% கொடுப்பேன், அந்தளவுக்கு தான் வருது. ஸோ தூக்கி போட்டால் ஒன்று வெடிக்குது, ஒன்று வெடிக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் வேஸ்ட்டு தான் இது. கொஞ்ச நேரம் தம்பி அப்படியே விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு படுக்க போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஷூட் பண்ணுறேன். தம்பிக்கு வந்துட்டு இந்த சோப் வந்துட்டு ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. ஆன்லைனில் ட்ரை பண்ணோம்னா விலை வந்துட்டு டெலிவரி சார்ஜ் இதுக்கு மேலே டெலிவரி சார்ஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் இது வந்துட்டு இப்போ எங்கள் ஏரியாவில் கிடைச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். டெடிபார் சோப் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்துட்டு குழந்தை இவன் பிறந்த போதுலேருந்து நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ 5 வயசு ஆகுது. பட் இப்போ தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிண்டட் பேஸ் பெர்ஃப்யூம், அப்புறம் C1 2600 போட்டிருக்கு. பட் ஆனால் இதில் வந்துட்டு எக்ஸட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது, அதனால் தைரியமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட். ஸோ அதனால் வந்துட்டு பயப்படாமல் இது நம்ம யூஸ் பண்ணலாம் ஹியூமன் ஸ்கின்ல. இதோட ரேட் வந்துட்டு 140 ரூபீஸு, அப்புறம் வந்துட்டு 75 கிராம் இது. ஸோ இதுதான் தம்பிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அட்லாஸ்ட் நான் ஃபைனலாக யூஸ் பண்ணிட்டேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு சோப்பு இருக்குது. ஸோ இது 75 கிராம்ஸ் தான். இது வந்துட்டு ஃபோம்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல ஃப்ராத்தி கிடைக்குது நமக்கு, நல்ல நுரை கிடைக்குது, தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தம்பியோட அவுட்ஃபிட் இது தான். ஸோ இவரோட அவுட்ஃபிட் இது தான். ஸோ ரெண்டு பேர்த்தையும் நான் டோட்டலாக காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி தம்பிக்கும் வந்துட்டு இதே மாதிரி ஷர்ட் தைச்சாச்சு, பட் ஆனால் வந்துட்டு போடலை, ஏன்னா வேஸ்ட்டு எடுக்க முடியல. ஸோ வெளியிலே போக முடியல நம்மளால். அதனால் வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து வெளியில் போக முடியல. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்தாங்க, அதுலேருந்து லீவில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் வெளியில் போக முடியல, அதனால் வந்துட்டு வேஸ்ட்டு எடுக்கலை. ஸோ தம்பியோட அவுட்ஃபிட் இது தான். ஃபஸ்ட் இது வந்துட்டு ஓல்டு மாடல் தான். பட் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இவனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் இந்த மாதிரி அவனுக்கு நான் போடவே மாட்டேன், ஏன்னா அவனும் போட்டுக்க மாட்டான். இந்த டைம் அவன் போட்டுக்கிட்டான். பட் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1 ஹவர் தான் போட்டிருந்தான், அதுக்கப்புறம் கழட்டிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம், மாரியம்மன் கோவிலுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம். இங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் அக்கா சமாதிக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. பெருசாக ஒன்றும் செலிப்ரேட் பண்ணலை. காலையில் இருந்துச்சு, குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டாச்சு, சாமி கும்பிட வந்தாச்சு. மதியானம் வீட்டில் வந்துட்டு சைவ சாப்பாடு தான். ஸோ சாப்பிட்டு பிகில் படத்துக்கு வந்துட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. எப்போ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவே எடுத்துட்டோம் நாங்கள். ஸோ ஒரு டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு பிகில் ஃபிலிம், அதாவது விஜயோட ஃபிலிம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தே ஆகணும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு விஜயோட பிக் ஃபேன். ஸோ என் பையன் அதுக்கு மேலே பெரிய பிக் ஃபேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ட்ரெஸ், ஸோ அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ தம்பிக்கு வந்துட்டு அந்த ஜீப்ரா மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் நான் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் என்ன அடப்பறை பண்ணுறாங்க அப்படின்றத நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஃபிலிம் முடிஞ்சு வந்தாச்சு. ஸோ மறுபடியும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த நியூஸ் சேனலில் தான் உட்கார தோணுது. ஸோ அதே தான் பார்த்துட்ருக்கோம். தம்பி வந்துட்டு பட்டாசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவடி, அதனால் மழை கொஞ்சம் பேஞ்சிட்டே இருந்துச்சு.
அதனால் வந்துட்டு அவரோடு சேர்ந்து தம்பி வந்துட்டு பட்டாசு வச்சிட்ருக்கான், ஷிவானி வந்திருந்தா, ஷிவானியும் சேர்ந்து வச்சிட்ருக்காங்க. அந்த இப்படி தான் தீபாவளி போச்சு. நாங்கள் இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம், அங்கே நடுக்காட்டுப்பட்டி போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் மழை பெஞ்சிச்சு, அதனால் இன்னைக்கு போகவே முடியல. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டே நாங்கள் போய் நாங்கள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட தீபாவளி விலாக் முடியுது. ஏன்னா நான் பெருசாக நான் செலிப்ரேட் பண்ணலை, கொண்டாடலை, ஸ்வீட்ஸ் செய்யலை, ஸ்வீட்ஸ் வாங்கலை, எதுவுமே நாங்கள் பண்ணலை. புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போனோம். அண்ட் வந்துட்டு பிகிலுக்கு ஏற்கனவே டிக்கெட் எடுத்து வச்சுருந்தனால நாங்கள் படம் போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே அந்த படம் பார்த்து முடிக்கங்காட்டியும் 100 தடவை நாங்கள் வந்துட்டு செல்ஃபோன் தான் நாங்கள் எடுத்து அந்த குழந்தை காப்பாற்றிட்டாங்களா அப்படின்ற ஒரு தாட்லேயே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்தளவுக்கு வந்துட்டு எங்களோட மைண்ட் ஃபுல்லாக அதிலே தான் இருந்துச்சு. பட் ஓகே, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச். பை பை.